பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் சுயக்கட்டுப்பாடை வளர்த்துருக்கிறதுக்கான யோசனைகளை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் சுய கட்டுப்பாடும் நிதி கட்டுப்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா இது ரெண்டும் இல்லாதவங்க எவ்வளவுதான் உயரத்தில் இருந்தாலும் அடி பாதாளத்துக்கு போனதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போது சுயக்கட்டுப்பாடுன்னு ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய சந்தோஷத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கணும் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிற்றின்பம்னால் என்ன தற்காலிக சந்தோஷம் அதாவது பொழுதுபோக்கு அரட்டை டிவி பார்க்கறது நண்பர்களுடைய பேசுகிறது குடும்பத்தோட வெளியில் போகிறது இந்த இதெல்லாம் வந்து தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கறது இது வந்து சிற்றின்பம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ பேரின்பங்கிறது என்ன நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இது வந்து தற்காலிக சந்தோஷம் இல்லை நிரந்தர சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது பேரின்பம் உதாரணம் என்ன நிறைவு நிம்மதி வாழ்க்கையில் கிடைக்கும்போது அது வந்து பேரின்பங்க நாம் நினச்சதை சாதிக்கும்போது கிடைக்கிற திருப்தி இருக்குது பாருங்க அது வந்து பேரின்பம் நாம் எந்த இடத்தை அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்போம் பாருங்கள் ஒரு முப்பது வருஷம் கழித்து அந்த இடத்தை அடையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைவு நிம்மதி மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் அது வந்து பேரின்பம் ஆக ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து சிற்றின்பமும் அவசியம்தான் பேரின்பமும் அவசியம்தான் முற்றும் துறந்த முனிவுகளாக எல்லாருமே இருக்க முடியாது சன்னியாசிலாக எல்லாருமே போயிட முடியாது ஆக இது ரெண்டுமே அவசியம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்கிறது இப்போது இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா சிற்றின்பத்தை சில காலம் வந்து தள்ளி போட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும் பொழுது சிற்றின்பத்தை தள்ளி போட்டுடணும் இந்த பேரின்பத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது பேரின்பங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாழ்க்கையில் ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு அந்த இலக்கு அடைகிறதுக்காக நீங்கள் அன்றாடம் போராடுறீங்க பாருங்கள் அது அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு திருப்தியை நினச்சி நீங்கள் வந்து தினமும் போராடுறீங்க பாருங்கள் அதனால் சிற்றின்பத்தை சில காலம் தள்ளி போடலாம் தேவைப்பட்டால் தியாகம் பண்ணிக்கலாம் சிலர் சொல்லுவாங்க எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டாலும் இந்த பட் கெட்ட பழக்க வழக்கத்துலேருந்து என்னால் மீள முடியல அப்படிமாங்க நான் ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன் உங்களுக்கே தெரியுது இது கெட்ட பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கெட்ட பழக்க வழக்கத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் கெட்ட பழக்க வழக்கத்தினால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானம் அல்லது இந்த கெட்ட பழக்க உங்களுக்கு ஏற்பட்ட சரிவு அல்லது உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து டைரியில் உணர்வு பூர்வமாக எழுதி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் இந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகும் மாதிரி நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குதோ அப்போ அந்த டைரியை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சபலத்திலிருந்து மீளதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சுயக்கட்டுப்பாடு உங்களுக்கு வந்து வளரும் இந்த ஒரு சின்ன யோசனையை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு வளர்வதை நீங்களே உணரலாம் கெட்ட பழக்கம் வந்து நம்மளை வந்து எளிதில் பற்றி கொள்ளும் ஒரே நாளில் வந்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடலாம் ஆனால் நல்ல பழக்கம் வரணுன்னா நாள் எடுக்கும் கெட்ட பழக்கத்துக்கு வந்து எளிதில் ஆகிடலாம் ஆனால் அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து மீளது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதனால் சின்ன வயதில் வந்து பிள்ளைகளை கண்டிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன வயதில் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா சின்ன வயசில் முதிர்ச்சி வந்து குறைவாக இருக்கும் வாழ்க்கையை பற்றி சிந்தனையோ தெளிவோ நிதானமாக குறைவாக இருக்கும் அதனால தான் வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டித்து பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண்டிப்புன்னு வரும்போது அந்த கண்டிக்கிறதுக்கான அளவு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க இப்போ சட்டத்திலேயே குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை இருக்குது சிறிய குற்றத்துக்கு சிறிய தண்டனை பெரிய குற்றத்திற்கு பெரிய தண்டனை அது மாதிரி தான் பிள்ளைகளை கண்டிக்கும்போதும் அந்த குற்றத்தோட த அளவை பொறுத்து அந்த குழந்தைகளை வந்து கண்டிக்கணுங்க நிறைய பெற்றோர்கள் செய்கிறது என்னென்னா அவங்களோட மூட பொறுத்து அவங்க கண்டிக்கிறது வந்து கூட இருக்கும் சில சமயம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிக்கும்போது அந்த குழந்தை வந்து தான் செய்த தவறை வந்து உணரணும் அந்த மாதிரி தான் கண்டிக்கணும் அந்த குழந்தை வந்து தான் இந்த மாதிரி தவறு செய்துட்டோம் அதனால தான் இந்த பெற்றோரோ ஆசிரியரோ கண்டிக்கிறாங்க இந்த தவறை மறுபடி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட மனமாற்றம் வர்ற மாதிரியான கண்டிப்பு தான் இருக்கணுமே தவிர நம்முடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் குழந்தை மேலே காட்டுறதுங்கிறது ஒரு பொறுப்பான பெற்றோருக்கு அழகில்லைங்க இதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணலாம் இல்லை இது இயல்பா இயல்பாக இயற்கையாக எல்லோருக்குமே வரக்கூடிய உணர்வு தான் ஆனால் எப்போது இது அளவை மீறுது இந்த உணர்வு அப்படின் சொன்னால் எப்போ நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கோ அல்லது நம்முடைய இலக்கை அடைவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ அந்த உணர்வு நம்மை வெற்றி வெற்றிப்பாதையிலிருந்து வேறுபக்கம் திருப்பும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்கிறது அவசியம் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு நம்முடைய சிந்தனையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுமே தவிர நம்முடைய வாழ்க்கையின் போக்கு உணர்ச்சியின் கட்டுப்பாட்டில் வந்துடக்கூடாது எப்பெல்லாம் நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி எல்லையை மீறி போகுதோ அப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கை தடம் புரள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம் அளவு தெரியணும் நம்முடைய உணர்வுகளின் அளவு வந்து தெரிஞ்சிருக்கணும் உதாரணத்திற்கு எந்த அளவுக்கு கோபப்படலாம் எந்த அளவுக்கு ஆத்திரப்படலாம் அப்படின்னு இருக்குது ஆக உணர்ச்சிகள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் மனதும் உணர்வும் வந்து அறிவின் சேவகனாக இருக்கணும் எஜமனாகி விடக்கூடாது எல்லாருக்குமே உணர்வுகள் இருப்பது உண்மைதான் ஆனால் அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுமே தவிர உணர்வின் கட்டுப்பாடில் நம்முடைய சிந்தனை வந்து போயிடக்கூடாது எப்பெல்லாம் உணர்வு மேலோங்கி இருக்கோம் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் பொழுது நாம் முடிவெடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடலாம் எதற்காகனா நம்ம அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போது நம்முடைய மூளை நிதானமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இழந்துருதுங்க சுயக்கட்டுப்பாடுன்னு எல்லாத்துக்கும் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மிஷின் மாதிரி இருக்கணுமா எந்திரத்தனமாக இருக்கணுமா நான் நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி பேச முடியாதா உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கெல்லாம் அதிகாரம் இல்லையா சுதந்திரம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நாம் வந்து கற்காலத்தில் வாழலை நவீன காலத்தில் வாழ்கிறோம் நம்முடைய உணர்வுகள் இருந்தாலும் அந்த உணர்வுகளை அளவாக பொருத்தமாக இடம் பார்த்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இதை உணர்ந்து நாம் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய கட்டுப்பாடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரி இந்த நிகழ்ச்சியில் சுய கட்டுப்பாடை வளர்ப்பதற்கான யோசனைகளை பார்த்தோம் இதன் தொடர்ச்சியாக மேலும் இந்த தலைப்பில் வந்து சுய கட்டுப்பாடை வளர்க்குறதற்கான யோசனைகளை நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்